அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டும் நமக்கு அவ்வழிகிடக்கம் பழிக்கே துழந்து வம் பாவங்களே தெய்தும் பால்லரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினிகேயும் ஓ சிற்றம்பலம் டிவி டிவியின் சக்திகளின் சங்கமம் சக்தி எனும் நிலை காணும் நேய உள்ளங்களுக்கு ஸ்ரீயேனின் சிறந்த வணக்கத்தை தெரிவித்து நன்றியும் கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்தும் வேத ஆகம வழியிலே செல்கின்ற நிலையிலே இந்து மதத்தின் நிலை வைதீக சமயம் என்கின்ற பெயரிலே அக்காலத்திலே வழங்கப்பெற்றது முதலிலே இந்து மதத்திற்கு பெயர் இல்லை முன்பு கூறியது போல் சிந்து நதிக்கரை பிரமபுத்திரா நதிக்கரை கங்கா நதிக்கரை இப்படியாக தேசத்துக்கு தேசம் இடத்துக்கு இடம் நதி கதை கரைவரலிலே ஒவ்வொரு குருவானவர்கள் தங்கள் தங்கள் விருப்பப்பட்ட தெய்வங்களை வழிபட்டு வந்தனர் அது சக்தியாக இருக்கலாம் ஆனாலும் சிவமாக இருக்கலாம் ஆனாலும் உலகத்திலே முதல் முதல் மனிதன் வணங்கியது பயத்தினாலே சக்தியை வழிபட்டான் அந்த சக்தியும் கொரூர நிலையிலே தம்மை தாக்கியதனாலே மின்னலாகவும் மழையாகவும் தீயாகவும் தாக்கியதனாலே கொரூர காட்சியான உருவத்தை திருமேனிகளை கொண்டு வர்ணனை செய்து சக்தி வழிபாடு செய்ய ஆரம்பித்தான் மின்னலுக்கு பயந்து இடிக்கு பயந்து குகைகளே ஒழித்தால் அங்கே மின்னல் விடுவதில்லை குகைகளே இருக்கின்ற வேளையிலே மழை விடுகிறதில்லை வெள்ளம் வந்து சாருகின்றது இப்படியாக பலதரப்பட்ட நிலையிலே இந்த பஞ்ச பூதங்களினாலும் தாக்கப்பட்ட மனிதன் அகோர வடிவங்களை முதலிலே வடிவமைத்து முதலில் ஆரம்பத்திலே அவன் செய்தது ஒளி வடிவம் அவனுக்கு தெரிந்தது ஒளி மின்னல் அந்த ஒளி வடிவத்தை தெய்வமாக வழிபட்டு ஒளியே தெய்வம் என்ற நிலையை இறுதியாகவும் இப்பொழுதும் கண்டுகொண்டான் எந்த ஆலயங்களிலும் சரி எந்த ஒரு சமயத்திலும் சரி இறை வணக்கம் செய்கின்ற வேளையிலே அங்கே தோற்றப்படுகின்றது ஒளிவிளக்கு மெழுகுவத்தி எரியும் அல்லது தேங்காய் நெய் விளக்கு எரியும் அல்லது விளக்கு எரியும் இல்லை என்ன ஒரு மின்சூல் வெளிச்சம் அங்கே அதாவது ஒளிப்பிறவாக உண்டாக்கியே அல்லது விறகு கட்டைகளை ஒன்று கூட்டி சேர்த்து தீயிட்டு அந்த தீயை சுற்றி ஆடுவார்கள் வேடர்கள் அங்கேயும் ஒளியை சுற்றி வணங்கி தங்களுடைய பலிகளை கொடுத்துத்தான் தங்கள் மூதாதியரின் வழிப்படி வழிபட்டு வருகின்றார்கள் இந்த நிலையிலே ஆரம்ப காலத்திலே ஒரு சிறு தேவாரத்தின் மூலம் இந்த ஆலய வழிபாடுகள் என்ற நிலையிலே வந்த நிலையிலே நிலை பெறுமருண் இந்த ஆன்மா நிலை பெற வேண்டும் என்று நற்கதி அடைய வேண்டும் என்றால் என்று நினைத்தால் நெங்கே உள்ளமே இந்த நிலைக்கு இப்பொழுது மனிதன் வளர்ந்து விட்டான் வளர்ந்தும் அதை காண்பதில்லை நிலை பெருமாறு நொதியில் நெஞ்சே நீத்தனும் பிரடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கும் விட்டு பூமாலை புனைந்தேந்தீன் பூமாலை புனைந்து ஏத்தீன் புகழ்ந்து பாணி தலையார கும்பிட்டு கூத்து மாணி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையம் மாதி என்றும் ஆரூரான்கின்றன்றே அலரா நில்லேயே இங்கே குறிக்கப்படுவது போக இதன் நிலை அந்த காலத்திலே ஆலயம் வந்து நீர் மெழுக்கிட்டு கூட்டி தெளித்து மெழுக்கிட்டு விளக்கேட்டி பூமாலை புனைந்து இறைமனுக்கு சாத்தி அர்ச்சனை செய்து தீபத்தினாலே தீப ஒளியை காட்டி வணங்குவதை அந்த ஒளிமடிவிலே இறைமன் நமக்கு தரிசனம் தருவதையும் இந்த மாயை ஆகிய இருள் அகல ஒளி வேண்டும் என்பதையும் ஆலயத்துள்ளே காணப்படுகின்ற திரைச்சீலையாகிய மாயை விலகி அந்த ஒளி பிளம்பாகிய ஒளியிலே உருவ திருமேனி ஆகிய இறைவனுடைய மேனியை கண்டு சந்தோஷப்படும்படி வணங்கும்படியும் பேரின்பத்திலே சிற்றின்பம் காணும்படியும் பேரின்பம் கண்டால் அந்த இடத்தை விட்டு ஒரு தினம் விலகான் அல்லது இந்த பேரின்பம் கடையிலே என்றால் பணக்காரன் போய் லட்சக்கணக்கில் கொடுத்து அதை வெளியேற்றி நல்ல மாதிரி ஒண்டி வச்சு சாப்பிட்டு கொண்டே இருப்பான் எங்களை பொதையாக்கள் என்ன செய்ய முடியும் கடைக்கு கடைக்கதான் கடைக்கு வரை இல்லை அன்பு வழியிலே ஆதரவாகிய அன்பு வழியிலே இறைவனை தொழ வேண்டும் தன்னுடைய வாய் நாக்கு உழல்கின்ற நேரம் எல்லாம் இறை சிந்தனையினாலே அன்பு மொழி பேச வேண்டும் கடிந்தோ அல்லது திட்டியோ அதனை கதைக்கக்கூடாது கூடாது பண்பற்ற செயல் இது என்னத்தை இந்த தேவாரம் காட்டி நின்றது என்றால் ஆரம்ப காலத்தின் தாண்டி இறைவனை உணர்ந்த பொழுது ஆலயங்கள் அமைந்திருந்த விதத்தை நாவ்கரசர் இந்த பாடலிலே தெளிவுற காட்டியிருக்கின்றார் நிலை பெறுமாறு நுதியேல் நெஞ்சேம் நீவாம் நித்தலும்டைய கோயில் புகு புலர்வதன் முன் விடிய விழாப்பு எழும்ப வேணும் விடிவள்ளி முளைக்க நாங்களும் எழும்ப வேணும் அதுதான் அந்த காலத்து எண்ணி அது இப்போ காலம் இந்த காலத்திலே நாங்கள் இன்னும் ஹீட்டரையோ அல்லது ஏகண்டிஷனியோ போட்டுட்டு எங்களுக்கு இதம்பதமாக விட்டுட்டு நல்ல மெத்தையில் ஏறிப்படுத்து அந்த கனவுக்கேற்ற சூழலை அமைச்சு போட்டு அப்படியே உறங்குறது எழும்புறது யாரும் வந்து கூப்பிடுக்க இல்லாட்டா வாஜலில் வந்து தட்டைக்க அந்த வாஜலில் வந்து தட்டவர் தேவையண்டி தட்டுவார் ஆனால் உனக்கு என்ன என்றதை முன்னமே உணர்ந்து எழுந்திருந்து இறை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை இந்த தேவாரமானது நிலை நிறுத்தி சொல்கின்றது சக்தி வழிபாட்டிலே இந்த பராசக்தி நிலையாகிய நிலையை அடைவதற்கு இறைவனை சென்று சேர்வதற்கு முதலிலே நல்ல குருவை காண வேண்டும் குருவழிலே கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற கல்வியை நெறிப்படுத்த வேண்டும் நெறிவழியிலே வெற்றி காண வேண்டும் வெற்றியிலே தவம் செய்ய வேண்டும் தவத்திலே மிகுந்த சந்தோஷமாகிய பேரின்பத்தை அடைய வேண்டும் இந்த பேரின்ப நிலையின் நிற்கும் நற்கதி அடையும் வரை இந்த ஜீவ ஆன்மாவின் பிறப்பு தொடரும் என்பதை கூறி மீண்டும் நாளை சந்திப்போம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் திருச்சித்தம்பரம்